எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையக்கட்டில் முட்டைக்கோசு கொடமிளகாய் பொரியல் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துறோம். முட்டைக்கோசையும் கொடமிளகாயும் நம்ம சின்ன சின்ன சதுர பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயை எடுத்து அதை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு கலர் மாறுற வரைக்கும், சிவப்பான கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோசையும் கொடமிளகாயும் சேர்த்து விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து சேர்த்துக்கணுங்க. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா முட்டைக்கோசை வதங்குற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஒரு மூடியை போட்டு வதக்கிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் வதக்கினோம்னா நல்லா வெந்து போயிடும். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு 3/4 வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்தி அதை எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஹாட் பேக்லேயோ எடுத்து வச்சு பரிமாறலாம். முட்டைக்கோசு நல்லா வதங்கிருச்சு. உங்கள் முட்டைக்கோசு கொடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சூடாக பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.